நாங்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். வடக்கையும் கிழக்கையும் எதிர்க்க ஒன்றிணைக்க போறாங்களா? இந்த ஒன்றிணைக்கிறது, ஒன்று இணைத்தால் என்ன, ஒன்று இணைக்காவிட்டால் என்ன? நம்ம சமுதாயத்தில் நாம இருக்கிறோம், ஒன்று இணைச்சா நமக்கு என்ன, ஒன்று இணைக்காட்டி நமக்கு என்ன? நாங்கள் வளமையா வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு போறோம். ஒன்றிணைக்க முடியுமா? அதுக்கு இடம் இருக்குதா? இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்குது. 9 மாகாணங்களில் வடமாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம், ஊவ மாகாணம், சபரமத மாகாணம், எத்தனையோ மாகாணங்கள். இது எல்லாமே தனித்தனியா இருக்க, அது ஏன் வடக்கையும் கிழக்கையும் மட்டும் இணைக்க நினைக்கிறீங்க? வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு சம்மதத்தை தெரிவிக்க முடியுமா? முடியாது. ஆரம்ப வரலாறுல இருந்தே வடக்கு மாகாணம் தனியாகவும் கிழக்கு மாகாணம் தனியாகவும் தான் இருந்திருக்கிறது. இந்த மாகாண சபை முறை உருவாக்கப்பட்டதே 1987 விடுதலை புலிகளுடைய போராட்டம் நடந்ததுனால, தீவிரவாதம் அரங்கேற்றப்பட்டதுனால, இலங்கையில பல பிரச்சனைகள் இருந்ததுனால, வடகிழக்கை இணைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு J.R. ஜெயவர்தன் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் அவரு கூட மிகவும் தந்திரமாக என்ன செய்தார் தெரியுமா? வடக்கு கிழக்கு இணைக்கிறதா இருந்தா தற்காலிகமா இணைக்கிறோம், ஆனால் தற்காலிகமா இணைத்தாலும் 1988 டிசம்பர் மாதம் 31 திகதிக்குள்ளே வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடிய மக்களிடம் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை எடுக்க வேண்டும். அதிலே அந்த மக்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்று சம்மதத்தை தெரிவித்தால் மாத்திரம்தான் வடகிழக்கை இணைக்க வேண்டும், இல்லாவிட்டால் வடகிழக்கை இணைக்க கூடாது என்று J.R. ஜெயவர்தன் அவர்கள் முடிவு செய்தார்கள். அந்த முடிவு ஏன் செய்தார் தெரியுமா? தெரியும். இனவாத பிரச்சனைக்கு தீர்வாக வடகிழக்கு இணைப்பை நான் சொன்னாலும் கூட அதிலே இலங்கையுடைய இறையாண்மைக்கு, இலங்கையுடைய சுயாதீனத்திற்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் என்பதை அவர் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் இணைப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனா சம்பந்தன் ஐயா கேட்கிறாரு, ஏய் வடகிழக்கு இணைங்கப்பா, நாங்கெல்லாம் தமிழர்கள் தானே, நாங்கெல்லாம் ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் தானே, எங்களோட தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் கலையை, தமிழ் சடங்கை சம்பிரதாயங்களை பாதுகாப்பதற்காக, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக நாங்கள் எல்லாம் கைகோர்த்து கொள்வோம், வேணுமெண்டா முதலமைச்சரை கூட வடக்கு வடமாகாணத்திலே முதலமைச்சராக கூட வடகிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் படித்த ஒரு இளைஞரை வைத்துக் கொள்ளுங்களே, அல்லது படித்த அனுபவம் உள்ள ஒருவரை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்களே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வர்றாரு. திரும்ப இந்த சந்தர்ப்பம் வராதான். அப்போ உடனே நம்ம தலைவர் யாரு, ரவுஃப் ஹக்கீம் அவர் சொல்றாரு, அப்படியா, நாங்கள் வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமாக நீண்ட கால பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது, இந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல துரித நோக்கத்தோடு, தூறு நோக்கோடு இதை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அனைத்து இனங்களுடைய அபிலாஷைகளையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் ஒரு தீர்வுக்கு வர வேண்டும், எடுபிடி என்று சொல்லி அவசர போக்கிலே நாங்கள் முடிவு சொல்ல முடியாது. இவர் இப்போ உளறி கொண்டிருக்கிறாரு. அங்குள்ள வடக்கு வடமக்கள் கிழக்கு மாகாண மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க, தமிழ் மக்களோட சேர்ந்து கொள்வோமா, சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்போமா, கேட்டு பாருங்க, வேணாண்டுவாங்க. ஏன் வேணாண்டுவாங்க? கிழக்குல நாங்கள் 37% இருக்கிறோம், தமிழ் மக்கள் 38% இருக்கிறாங்க. நம்ம மக்கள் குழந்தைகளை, குட்டிகளை கொஞ்சம் பெத்தெடுத்து, கொஞ்சம் வளர்த்தெடுத்து உம்மத்தை பெருக்கி விட்டாங்கன்னு வைங்க, ஒரு 2-3 வருஷத்துல எங்கட சமுதாயம் வந்து டபுள் ட்ரிபிளா வந்துருவாங்க, ஒரு 39-40% ஆயிரும். அப்ப நாங்க தான் பெரும்பான்மை. ஒரு ஒரு நாட்டில் ஒரே ஒரு மாகாணத்தில் சரி நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடாதாங்க, சுத்தி வளைச்சி அடைக்கிறோம். இவ்வளவு சுதந்திரம் இருந்தும் கூட எங்களுக்கு என்று பேசுறதுக்கு ஒரு நாதி இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு மாகாணத்திலேயாவது, ஒரு மாகாண சபையிலேயாவது ஒரு முதுகெலும்புள்ள முதலமைச்சரோட முஸ்லீம்கள் பெரும்பான்மையை கொண்ட ஒரு கிழக்கு மாகாணம் எங்களுக்கு தேவை இல்லையா? தேவை. அதை இழக்க சொல்றாங்க. வடகிழக்கை இணைச்சா 37% பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் வடகிழக்கு என்ற மாகாணத்திலே 17% நாங்கள் குறைந்து விடுவோம். அப்ப 17% குறைஞ்சா வடகிழக்கிலையும் நாங்கள் சிறுபான்மை, தென் மாகாணத்திலையும் சிறுபான்மை, மத்திய மாகாணத்திலையும் சிறுபான்மை, எல்லா இடத்திலையும் சிறுபான்மை. தினதே கால வினதே பலாகனே இட்டப்பாங்கன்னு கிடைக்கிறத சாப்பிட்டு கொண்டு நடக்கிறத பார்த்து கொண்டிரு எண்டங்களை வைப்பான். குறைஞ்சபட்சம் ஒரு மாகாணத்திலேயாவது நாங்கள் பலசாலிகளாக இருக்கக்கூடாதா? எப்படி இணைக்கணும்? அஸ்ரஃப் இணைக்க சொன்னாரா?
அசரப் அவர்கள் இணைக்க சொல்லவில்லை. அசரப் அவர்கள் இணைத்தால் வடக்கையும் கிழக்கையும் அரசாங்கம் ஏதோ ஒரு சதித்திட்டத்தினால் தமிழ் மக்களுக்கு உரிமையை கொடுக்க போறோம் என்ற பேர்ல இணைத்து விட்டால் அந்த நேரத்தில் எங்களுக்கு தனி ஒரு அழகு வேண்டும் என்று அப்ப சொன்னாரு. தமிழ் மக்களுக்கு மட்டும் நீங்க இப்படி அதிகாரத்தை கொடுக்கலாம், தமிழ் மக்களுக்கு மட்டும் நீங்க அதிகாரத்தை கொடுத்தா வடகிழக்குல 17% சிறுபான்மை சமுதாயமான எங்களுக்கு எங்களோட உரிமைகள் எல்லாமே தமிழ் மக்கள் தருவார்களா? தமிழ் பேசக்கூடிய மக்கள் என்ற விதத்திலே எங்களை தமிழர்கள் பார்த்தார்களா? 1990 யாழ்ப்பாணத்தில் இருந்து, வவுனியாவில் இருந்து, மன்னாரில் இருந்து நாங்கள் துரத்தப்பட்டோமே, நாங்கள் விரட்டப்பட்டோமே, பிள்ளை குட்டிகளுடன், நாங்கள் கையில் சுமந்த பொதிகளுடன், 500 ரூபாய் காசுடன் நாங்கள் வரவேண்டிய நிலை ஏற்பட்டதே. எங்களுடைய வீடுகளை இழந்து, எங்களுடைய சொத்துக்களை இழந்து, எங்களுடைய நகைகளை நாங்கள் இழந்து நிர்மூலமாக்கப்பட்டு நாங்கள் துரத்தி அடிக்கப்படுகின்ற போது சம்பந்தன் ஐயா அவர்கள் எங்கே இருந்தீர்கள்? தமிழ் மக்களாக முஸ்லிம்களை அப்போது ஏன் பார்க்கவில்லை? அஸ்ரப் கிட்ட போய் உங்களோட இடங்களை கேட்டுக்கோ வேண்டி ஈவிரக்கம் இல்லாம விரட்டினானே அந்த அயோக்கிய பிரபாகரன். இவன் விரட்டும் பொழுது ஏன் தமிழ் என்று பேசக்கூடிய மக்களாக ஏன் தமிழ் மக்கள் எங்களை பார்க்கவில்லை? அப்ப நீங்க இணைச்சிங்கடா, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தால் எங்களுக்கு தென்கிழக்கு என்ற தனி அதிகாரம் வேண்டும், மட்டக்களப்பு மாவட்டம் வரைக்கும் அது நீடிக்கப்பட வேண்டும், ட்ரிங்கோ மாவட்டம் வரைக்கும் அது நீடிக்கப்பட வேண்டும் என்று அசரப் கோரிக்கை வைத்தார். நிர்வாக மாவட்டங்களை கேட்டார், பிரதேச சபைகள், நகர சபைகள், முஸ்லிம் பெரும்பான்மையை கொண்ட ஊர்களை உள்ளடக்கப்பட்ட எல்லை நிர்ணயங்கள் உட்படுத்தப்பட்ட ஒரு தனி அழகு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அது எப்போது இணைக்கப்பட்டால், இணைக்கப்படவில்லை என்றால் எங்களுக்கு அவசியமே இல்லை. நம்ம முஸ்லிம் தலைவர்களுக்கு அஸ்ரப் எதுக்கு கேட்டார் என்றே தெரியாம இப்ப தனி அழகு வேண்டும், தனி அழகு வேண்டும் என்றார். தனி அழகு வேண்டும் என்றால் நல்ல பியூட்டி பார்லருக்கு போயிட்டு மேக்கப் போடு, தனி அழகு வேணுமா? அப்ப இந்த மாதிரி அரசியல் களம் என்ன பேசுதுன்றதை நாங்க புரியணும். அப்ப வடகிழக்கு நாங்க இணைப்பதை எந்த வகையிலுமே நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. காரணம், எங்களுக்கு எங்களுடைய தனித்துவமான சமுதாயத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அதை இந்த இடைக்கால அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? இவ ஒழுங்கா ஒரு முடிவு சொல்லல பாருங்க. வடகிழக்கு இணைக்கப்படலாம், இணைக்கப்படாமலும் இருக்கலாம், அப்படி எழுதி வச்சிருக்கலாம். ஒன்று வருமெண்டு இல்ல, இந்த நோய் எல்லாத்துக்கும் வந்து பாருங்க. சூனிய கும்பல் கிட்ட போனா ஆதாரம் வரும், வரும் வராது, நிலைப்பாடு வரும் வராது, எல்லாத்துக்கிட்டும் வரும் வராது, அல்லது கிணத்தை காணும் போது. இவங்க என்ன பண்றாங்க? இணைக்கப்படலாம், இணைக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு பரிந்துரையை சொல்லி 114 பக்கங்களை கொண்ட ஒரு பரிந்துரையை தயாரிச்சு அதுல 44 பக்கங்களுக்கு தான் இவங்கிட்ட பரிந்துரை இருக்குது. மற்ற 74 பக்கங்களுக்கும் ஒவ்வொரு கட்சிகள் தந்த ஆலோசனைகளுடைய அந்த பிரிண்ட் அவுட்டை சேர்த்து வச்சிருக்கிறான். இடைக்கால அறிக்கையாம் இதுக்கு பேரு. என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? நம்ம ஜமாத் தலைமை நிர்வாகம் இதை விட அழகா நடத்துவோமேங்க, இதை விட சிறப்பாக நடத்துவோமே. என்ன அரசாங்கம் நடத்துறா? ஒரு தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண தெரியல, ஒரு முடிவு கட்ட தெரியல. இதுலயும் என்ன கேக்குறான் தெரியுமா? வடகிழக்குல போலீஸ் அதிகாரம் வேண்டும், எங்களுக்கு காணி அதிகாரம் வேண்டும். விக்னேஸ்வரன் சொல்கிறார், முதலமைச்சர், போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் வேண்டும். சிவாஜிலிங்கம் கேட்கிறான், ஸ்ரீதரன் கேட்கிறான், இன்னும் பல கட்சியாளர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு போலீஸ் அதிகாரம் வேணுமா? உங்களுக்கு கொடுக்கலாமா போலீஸ் அதிகாரம் வடகிழக்கு? கொடுக்கலாமாங்க? நாங்க வந்து இந்தியாவை போல ஒரு பெரிய நாடா, இந்தியால தனி மாநிலத்துக்கு போலீஸ் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு நாடு, இந்தியால தமிழ்நாடை மட்டும் நாங்க எடுத்துக்கொண்டா, தமிழ்நாடை மட்டும் எடுத்துக்கொண்டா இலங்கையை விட 3 மடங்கு மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு, இலங்கையை விட பல மடங்கு நிலப்பரப்பை கொண்ட ஒரு தமிழ்நாடு மட்டும். அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு போலீஸ், இலங்கை தமிழ்நாட்டில் ஒரு 1/10 மடங்கு, இதுல வடகிழக்கு என்பது 1/10 மடங்கு, அதுக்கு தனி போலீஸ் கேட்கிறான். எப்படி போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கிறது? 1987 ராஜீவ் காந்தியோட கைச்சாதிடப்பட்ட இந்து லங்கா ஒப்பந்தத்தில் வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும்,
ஒரு வருடத்திற்குள்ளே சர்வஜன வாக்கெடுப்பு எடுத்து அதற்கு மக்கள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று கைச்சாதிடப்பட்ட நேரத்திலே தற்காலிகமாக ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக மக்களுக்கு அறிவிக்கும் வரை போலீஸ் அதிகாரத்தையும் காணி அதிகாரத்தையும் தற்காலிகமாக வழங்குகிறோம் என்று கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த 41 பேர் வடகிழக்கு முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாளுடைய தலைமையின் கீழே உத்தியோகபூர்வமற்ற ஒரு சுயேட்சை குழுவாக இயங்கிய ஒரு போலீஸ் உத்தியோகமற்ற போலீஸாக செயல்பட்டார்கள். 41 பேர் தென் மாகாணத்திலே ஜேவிபி என்பவர்கள் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்கள். தீவிரவாதம் மேலோங்குகிறது, சிங்கள தீவிரவாதம் தலை தூக்குகிறது. ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் அந்த நேரத்திலே சிங்கள தீவிரவாதத்தை அணிப்பதற்காக வேண்டி, ஜேவிபி அந்த தீவிரவாதிகளை ஒழிப்பதற்காக வேண்டி சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அதே நேரத்தில் இந்துலங்கா ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே இருந்து வந்த, இந்தியாவில் இருந்து வந்த அந்த ராணுவ படையை உடனடியாக இந்தியாவுக்கு திரும்ப போகுமாறு அவர் கட்டளையிடுகிறார். அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் அவர்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைச்ச வடகிழக்கு மாகாண முதலமைச்சர் உடனடியாக என்ன செய்தார் தெரியுமா? பயந்து போய் என்ன நடக்குமோ என்று தெரியாம இந்த வரதராஜ பெருமாள் 41 முஸ்லிம் அந்த உத்தியோகபூர்வமற்ற போலீஸ் அதிகாரிகளை கொலை செய்து விட்டார். உடனடியாக எதுக்கு கொலை செஞ்சாண்டு இன்னும் தெரியாது, இன்னும் யாருக்கும் தெரியாது. அட, உங்க கையில தற்காலிகமா ரியர்சல் பாக்குறதுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாலே முஸ்லிம்களை தாறுமாற கொண்டு குவிக்கிறீங்க. நீங்க வந்து தனி அதிகாரம் கேட்கறீங்களா? போலீஸ் அதிகாரம் வேணுமா? எங்களை நாசமாக்கிடுவாங்க. நாங்கள் 30 வருட காலங்கள் இந்த எல்டிடி தீவிரவாத இயக்கத்தினால் வடகிழக்கு மாகாணங்களில் எப்படி பாதிக்கப்பட்டோம் என்பதை அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும். நிம்மதியாக வியாபாரங்கள் செய்ய விடவில்லை, நிம்மதியாக குழந்தைகளை பெற்றெடுக்க விடவில்லை, நிம்மதியாக எங்களுடைய செல்வங்களை வளர்க்க விடவில்லை, நிம்மதியாக எங்களுக்கு நடமாட விடவில்லை. நம்மளுடைய நிம்மதியையும் நம்முடைய சுயாதீனத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கி முஸ்லிம்களை இன சுற்றிகரிப்பு செய்வதற்காக களமிறங்கிக் கொண்டிருந்த ஒரு இனத்தோடு நாங்கள் அடிமைப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். இந்த ஜமாத் இருக்கிற காலம் வரைக்கும் இன்ஷாஅல்லாஹ் நடக்க விடவே மாட்டோம். இதை மக்களை திரட்டுவோம், வீடு வீடாக செல்வோம். எப்படி வடகிழக்கு இணைக்க வைக்கிறது? வடகிழக்கு இணையாவிட்டால் இந்த இடைக்கால அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழரசு கட்சியில சொல்றாங்க, நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்புல பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதே, அரசியல் சாசனத்தை தோல்வியடைய வைப்போம். பாராளுமன்றத்தில் கொண்டு போய் நீ வந்து வாக்கெடுப்புல 3-2 விசேட பெரும்பான்மையை எடுத்த உடனே அது சட்டமாகாது. சர்வஜன வாக்கெடுப்பிற்கு வர வேண்டும். சர்வஜன வாக்கெடுப்பிற்கு வரும்போது மக்கள் மத்தியிலே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களுடைய சிறுபான்மை மக்களுடைய தனித்துவத்தை பாதிக்கக்கூடிய விதத்திலே எந்த ஒரு பரிந்துரைக்கும் நாங்கள் ஆதரவளிக்க கூடாது. ரவுஃப் ஹக்கீம் என்ன சொல்றாருன்றே தெரியல. வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமா ரவுஃப் ஹக்கீம் சொல்றாரு, இணைச்சா விட்டு கொடுத்து பேசுவோம் என்று. அவருடைய முஸ்லிம் காங்கிரஸ்ல துணைத் தலைவர், பிரதி தலைவர், பிரதி அமைச்சர் ஹரீஸ் சொல்றாரு, சான்ஸே கிடையாது வடகிழக்கு இணைக்கிறதா. இல்ல, ரவுஃப் ஹக்கீம் டால் இல்லைங்க, அவர் மைந்த டால். ஏகாபத்த விபக்ஷம் என்ன சொல்றது, கூட்ட எதிரணி, அவங்க வந்து மஞ்சக்காமா நோய் பிடிச்ச காண்றதெல்லாம் மஞ்சள் தான் அவங்களுக்கு. எதை கொண்டு வந்தா நல்லதை கொண்டு வரும், எல்லா தக்கிமும் எல்லா தக்கிமும். நாங்க ஆர்ப்பாட்டத்துல சொல்லுவோம் எல்லா தக்கிமும். அப்படி ஒரு எல்லா தக்கிமும் இருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியில, தெரியுமா? ஐக்கிய தேசிய கட்சியில முன்னாள் செயலாளர் திசா அத்தநாயக்க, அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் அப்ப எல்லா தக்கணும். எதுக்குன்றே தெரியும், மந்தண்ட நமக்கு எல்லா தக்கணும். கடைசியா அவனை எல்லாரும் எல்லா தக்கல, அவன் போயிட்டான் கட்சியை விட்டு, அவர் இப்ப அவுட்டு, அவரை எல்லா தக்கல எல்லாரும். இந்த மாதிரி எது வந்தாலும் எதிர்க்கிற வேண்டி இருக்கிறதா கூட்டு எதிர்கட்சி. அவங்க தேர்தலை தாமதப்படுத்துறீங்கன்னு எதிர்க்கிறான் இந்த மாகாண சபை சட்டத்தை. இடைக்கால அறிக்கையே வடகிழக்க இணைக்க போறாங்க, அதனால எதிர்க்கிறான். ஆனா முஸ்லிம் தலைவர்களுக்கு எதுக்காக ஆதரிக்கிறோம் தெரியாது, எதுக்காக எதிர்க்கிறோம் தெரியாது.
இதுல எதை ஆதரிச்சு பேசணும்னு தெரியாது, எதை எதிர்த்து பேசணும்னு தெரியாது. என்ன பெரியவர் சொன்னா சரி, மைத்ரி ஒரு போன் கால் கொடுக்கணும், ரவுஃப் கருணாகரலா மேக்கர் அத்தௌஸ் அண்டகம், ஆ கண்ணை பொத்தி கொண்டு தூக்குவானுவல். அது சின்ன பிள்ளைக்கு மொண்டிசோர்ல கையை உயர்த்துங்கள், ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன். இந்த மாதிரி நம்ம ஆக்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகள் வந்து மொண்டிசோரி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில இருக்குது. இடைக்கால அறிக்கையில வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமாக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். மூடலா சொல்றான், ஏழு என்று சொல்றான், ஏழான்ற மாதிரியும் சொல்றான். ஆனால் இலங்கை நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் வடகிழக்கு இணைப்பை வன்மையாக கண்டிக்கிறோம், அதற்கு இடமளிக்க மாட்டோம்.